உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் அனைத்து தோல்விகளையும் அவற்றின் மூலமாக அவ் அனுபவத்தின் மூலமாக அவை உங்களை மேம்படுத்துவதற்கே என்கிற மனப்பான்மையுடன் பார்க்க பழகுங்கள். அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட. இது போன்ற சம்பவங்களால் அனுபவங்களால் உங்களுடைய இந்நிலையை மாற்றிக்கொண்டு எதிர்காலங்களில் வேறு ஒரு நிலைக்கு உங்களை மாற்றிக்கொண்டு மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்து விடுவீர்கள். இப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்வதற்கான ஒரே ஆயுதம் உங்களுடைய நேர்மறையான மனநிலையே. இதுவும் கடந்து போகும் என்பதை போன்று உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்திற்கு பின் நிச்சயம் இன்பம் நிறைந்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நேர்மறையான மனநிலையால் மட்டுமே அந்த துன்பங்களை துயரங்களை அவமானங்களை ஏளனங்களை உங்களுக்கு முன்னால் மண்டியிட வைக்க முடியும். எவ்வளவு விலை கொடுத்தாலும் எப்பேற்பட்ட பல்கலைக்கழகத்தில் நாம் படித்தாலும் கிடைக்காத பாடத்தை இது போன்ற துன்பத்தின் மூலமாக உங்களுக்கு நேர்ந்த துரோகத்தின் மூலமாக ஒரு சிறப்பான பாடத்தை நீங்கள் பெற்றுவிட முடியும். ஆனால் அந்த பெற்ற அனுபவத்திலிருந்து மறுபடியும் அதே தவறை நீங்கள் செய்யக்கூடாது. அதற்கு பின் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சிறப்பு பொக்கிஷமான மைண்ட் என்னும் கருவியை கொண்டு சற்று நிதானமாக யோசித்து செயல்படுவது பல வழிகளில் உங்களுக்கு நன்மைகளை பயக்கும். உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு ஆசிர்வாதமாக நல்ல இனிமையான சூழல்களை மட்டுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்க மாட்டார். அப்படி நல்ல சூழ்நிலைகளை மட்டுமே நீங்கள் சந்திக்க நேர்ந்தால் ஒரு சின்ன அசாதாரண சூழல் ஏற்பட்டாலும் உங்களால் அவற்றை கையாள தெரியாமல் திணறக்கூடிய சூழ்நிலை நேரிடும். நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மூலமாகவே நாம் வளர்கிறோம். நமக்கு ஏற்படும் துன்பங்கள் மூலமாகவே நாம் மேம்படுகிறோம். துன்பத்தை பற்றி எனக்கு பிடித்த திருக்குறள், சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. இதன் பொருள், எப்படி நெருப்பு சுட சுட பொன்னின் ஒளி பெருகுகின்றதோ அதை போல் ஒருவர் துன்பம் வருத்த வருத்த அவர்களுக்கு மெய்யறிவு மிகுதியாகி ஞானம் பெருகும். அதாவது எரிப்பதற்கு மட்டுமே பயன்படக்கூடிய கரித்துண்டானது எப்படி நெருப்பு சுட சுட பொன் ஒளி பெருகி வைரமாக ஜொலிக்கத் தொடங்குமோ அதை போன்று எந்த மனிதன் தனக்கு நிகழக்கூடிய துன்பங்களை மன உறுதியுடன் தாங்கிக் கொள்கின்றார்களோ அவர்களே எதிர்காலத்தில் பிரகாசிக்கக்கூடும். ஒருவேளை அந்த கரித்துண்டானது என்னால் இந்த சுட்டு பொசுக்கும் தீயை சகித்து கொள்ள முடியாது என கூறிவிட்டால் அது வெறும் எரிக்க மட்டுமே பயன்படக்கூடிய கரித்துண்டாக மட்டுமே இருக்கக்கூடும். அதனால் உங்களுக்கு நிகழும் துன்பங்களும் பிரச்சனைகளும் கூட இறைவனுடைய ஆசீர்வாதங்களே. எவ்வளவுக்கு எவ்வளவு மன உறுதியுடன் உங்களுடைய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்கின்றீர்களோ உங்களுடைய எதிர்கால வாழ்வில் எந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் அவை உங்களுக்கு தூசு போலவே தென்படக்கூடும். அதனால் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அவை நமக்கு இடப்பட்டிருக்கும் சவாலாகவே பார்க்க வேண்டும். பிரச்சனையான காலகட்டங்களில் மட்டுமே உங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் ஆற்றல்கள் முழுவதுமாக வெளிப்படக்கூடும். இது போன்ற நேர்மறையான மனநிலை இயற்கையாக 1% மக்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடும். ஆனால் இவற்றை செயற்கையாக அது போன்ற பிரச்சனைகளை நேர்மறையான மனநிலைக்கு பார்ப்பதற்கு நீங்கள்தான் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். நமது களத்தில் எதிரி என்கின்ற ஒருவர் இருந்தால் மட்டுமே அவ்விளையாட்டு சுவாரஸ்யம் பெறும். நமக்கு எதிரியே இருக்கக்கூடாது என நினைப்பவன் ஒரு கோழை என்று கூட சொல்லலாம். கால்பந்தாட்டத்தில் எதிர் அணியினர் இல்லாமல் பந்தை உதைத்து கோல் போடுவதால் என்ன பயன்? உங்களுக்கு உங்களுடைய திறமையை பற்றி முழுமையாக அறிய வேண்டுமென்றால் எதிரணியினருடன் போட்டியிட்டால் மட்டுமே நீங்கள் ஆட்டத்தில் எந்த அளவு திறமைசாலி என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால் தோல்வி அடைவது தவறு கிடையாது. அத்தோல்வி உங்களுக்கு என்ன பாடத்தை கற்பித்தது என்பதே முக்கியமானது. ஆங்கிலத்தில் ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் என்ற பிரசித்தி பெற்ற
பொன்மொழியை பலரும் அறிந்திருப்போம். தோல்வி அடைவதே வெற்றிக்கான முதல் படியாகும். ஒரு 100 கதவுகள் தாழிட்டு இருந்தால் அவற்றில் உங்களுக்கென்று ஒரு கதவு படைக்கப்பட்டிருக்கும். அவற்றை மனம் தளராது தொடர்ந்து தட்டி பாருங்கள். நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கான கதவு திறக்கக்கூடும். அதுவரை பொறுமை காக்க வேண்டியது அவசியம். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கான இடம் அது உங்களுக்கானதே. அவ்விடத்தை எவர் ஒருவராலும் கைப்பற்ற முடியாது. உங்களுக்கென்று அவை எழுதப்பட்டிருந்தால் எப்படியாக இருந்தாலும் அது உங்களை வந்து சேரும். இப்படி நான் இதை சொல்வது காதல் தோல்வியில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும். காதல் தோல்வியில் உள்ளவர்கள், ஐயோ என்னை அவள் ஏமாற்றிவிட்டு சென்று விட்டாளே என்று தாடி வளர்த்து கொண்டு எந்த வேலைக்கும் செல்லாமல் இருப்பதெல்லாம் பழங்காலத்திற்கு வேண்டுமானால் பொருந்தும். நீங்கள் அவர்களை நினைத்து கொண்டே எந்த வேலைக்கும் செல்லாமல் வாழ்க்கையே இருள்மயமானது போல இருப்பது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்கான செயல். அவர்களுக்கு முன்னால் வளர்ந்து காட்டுங்கள். உங்களுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வளர்ச்சியை நீங்கள் அடைந்தால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றதை பற்றி நினைப்பதற்கு கூட நேரம் இருக்காது. அமெரிக்காவின் ஜனாதிபதியாக திகழ்ந்த பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அவர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு தனது 2 கால்களையும் சிறுவயதிலேயே இழந்தார். வேறு ஒருவராக இருந்திருந்தால் தங்களை முடக்கிக் கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையையும் சுருக்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் என்னதான் தனது 2 கால்களை இழந்திருந்தாலும் தனது மனம் தளராது போராடி மனித குலத்திற்கே முன்னோடியாக தன்னையும் உயர்த்தி கொண்டு வரும் சந்ததியினருக்கும் உதாரணமாக திகழ்கிறார். அவர் ஜனாதிபதியாக ஆனது முதல் கடைசியில் அவருடைய இறப்பு வரை ஜனாதிபதி பதவியுடனே வாழ்ந்தும் மறைந்தார். அவரே நெடிய நாட்களாக ஜனாதிபதியாக திகழ்ந்தார் என்பது இன்று வரை ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுவரை அவருடைய சாதனையை யாரும் முறியடிக்கவும் இல்லை. இது போன்ற உதாரணங்களை உங்களிடம் கூறி நான் உங்களை துன்பத்தை தேடி அலையுங்கள் அல்லது எதிர்பார்க்கவும் கூறவில்லை. ஆனால் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது, அவற்றை கண்டு நீங்கள் அஞ்சவே கூடாது. பிரச்சனைகளை சந்தித்தால் மட்டுமே மனிதனால் வளர்ச்சி அடைய முடியும். நமது சொர்ணகாலீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் பக்தர்கள் மற்றும் கிராமத்தார்கள் ஆதரவால் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று கடந்த 30/6/2022 வியாழன் அன்று அவிநாசியில் செய்து முடிக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் எடுத்து வரப்பட்டு அவற்றிற்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு அனைத்து சிலைகளும் தானியத்தில் வைக்கப்பட்டுள்ளன. கூடிய விரைவில் நமது கோயில் திருப்பணிகள் அனைத்தும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டு வெகு சில மாதங்களில் கும்பாபிஷேக பணிகள் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்கொடை அளித்த பக்தர்களுக்கும் இனி அளிக்க இருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஈசனின் அருள் கிடைக்கப் பெற பிரார்த்தனை செய்கிறேன். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.